கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் இல்லை, இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம், பூரண மனநமதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழ, அதற்காக இந்த பரம்பொருளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை அடிப்படையாக வச்சுண்டு அந்த நாளுடைய பலன்களை நம்ம சொல்கிறோம். கிரகநிலைகளையும் நம்ம பேசும்போது ஏற்படக்கூடிய சகுனங்கள் நிமித்தங்கள் இதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் உங்களுக்கு இன்றைய ராசி பலன்களை நம்ம வழங்கின்றிருக்கோம். இன்று நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2024 வருஷத்து பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது குரோதி வருடம், ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, நம்முடைய முன்னோர்கள் சொன்னார். ஒருத்தருக்கு பொன் சொன்னால் தங்கம், காசு இருந்தால் நீ தங்கத்தை வாங்கிடலாம், ஆனால் அறிவு இருக்கிறதே அந்த தங்கத்தை விட உயர்வானது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நினைச்சாங்க. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஒரு நல்ல கல்வி, நல்ல அறிவு, இது வேணும் வாழ்க்கையில், புதன் முக்கியம் அப்படின்னாங்க. இன்னைக்கு சந்திர பகவான் ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் பண்ணிட்டு இருக்கார். நாளைய தினம் தீபாவளி பண்டிகை, இன்னைக்கு மாச சிவராத்திரி, நாளைய தினம் தீபாவளி பண்டிகை, அதை கொண்டாடக்கூடிய ஒரு உற்சாகத்தில் எல்லாரும் இருந்துகிட்டு இருப்போம் இல்லைங்களா? இருந்தமே மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் கற்கடகத்தில் கடகராசியில் அமர்ந்திருக்கார். 1ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கார். இன்றைய தினமும் இப்படித்தான் இருப்பார், நாளைய தினமும் இப்படித்தான் இருப்பார். நம்ம தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும் போது இந்த மேஷராசிக்காரா கூடுதல் கவனமாக பட்டாசு வெடிக்கணும். நம்மளுடைய சுய பாதுகாப்பு, நம்முடைய வீட்டு பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் வீடு, அதில் செவ்வாய் நீச்சமாக இருக்காருன்னா ஏதோ ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, எலக்ட்ரிக் விஷயங்களோ ஒரு ப்ராப்ளம் வரப்படாது இல்லையா, அதுக்காக கவனமாக பார்த்துக்கணும். சந்திர பகவான் எப்படி நமக்கு அனுகூலம் பண்ணுறாருன்னா, இன்றைக்கி 6ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கார். புதுசாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ பெருகிட்டே இருக்கும். சொந்தமாக நமக்கு ஒரு வீடு வேணும், அதற்குரிய கடன் முயற்சிகளில் இப்போ ஈடுபட்டால் உங்களுக்கு கடன் ஹவுசிங் லோன் கிடைக்கும், வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். சிறு சில நேரங்களில் நம்ம வீடு சம்மந்தப்பட்ட சில ரிப்பேர் ஒர்க்கும் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இப்போ இந்த வீட்டு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பல பேர், அப்படி செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ கொடுக்கும். சுக்கர பகவானும் புதன் பகவானும் இப்போ உங்களுக்கு அட்டமஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ அதிகமாக கடன் வாங்குவதை போது எச்சரிக்கையாக இருக்கணும், அதாவது தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு மனைவியுடைய உடல் நலத்தில் நீ கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு வேலை மாற்றம் இப்போ ஏற்படும். தனியார் துறையிலே பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. 7ஆம் இடத்துல சூரிய பகவான் நீச்சமாக இருப்பதனால அரசு ஊழியர்கள், அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுடைய நேர்மைக்கு முக்கியத்துவம் இப்போ கொடுக்கணும். இல்லை, தேவையில்லாத சிக்கல்கள் சிலருக்கு வரும். அதே போல குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்திலும் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கணும். பெண்கள் ஒரு பலகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தீபாவளிக்கு, இப்பெல்லாம் கடையில் வாங்கிடுறோம் எல்லாருமே இல்லைங்களா? எங்கே பார்த்தாலும் அந்த பழக்கம் தான் இருக்குது. வீடுகளில் பலகாரம் சொல்லக்கூடிய அந்த பழைய காலம், அந்த நினைப்பிலே இன்றைக்கி சில பலகாரங்கள் வீட்டில் பண்ணுவீங்க பாருங்கள். அப்படி செய்யக்கூடியவர்கள்
உங்களுடைய பாதுகாப்பில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ரிஷபராசிக்காரங்க பார்க்க போறீங்க. ராசிக்கு 3 இடத்துக்கு சந்திரன் அதிபதி 5 இடத்துல இருக்காருன்னு சொன்னா உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறப்போறது. அது 5 புதன் 7 இடத்துல இருக்கார். நிறைய பேர் இப்ப தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவீங்க. ரிஷபராசிக்காரங்க, காதலை வெளிப்படுத்தும் நேரம், காதலை பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய நேரம்ப்பா. அம்மா நான் இப்படி காதலிக்கிறேன் அப்படின்னு செய்தியை சொல்ற நேரம், அதே போல காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய நேரம். ரிஷபராசிக்காரங்களுக்கோ, ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் குடும்பங்கள்லையோ இப்போ கல்யாண விஷயம் அழகாக கைகூடி வரும். திருமண விஷயங்கள் நல்ல கைகூடக்கூடிய அற்புதமான காலம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆடை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கலைத்துறையை சேர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பிரமாதமான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. 3 சந்திர பகவான் 5 இடத்துல உட்கார்ந்துட்டு சுயசாரத்தில் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார். உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு முயற்சியில் இன்னைக்கு பயணம் பண்றதுல அது ஒரு 100% சக்சஸ் ஆகும். ஒரு பிசினஸ் சம்பந்தமான உங்களுடைய பயணம்னு சொன்னா அது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். 6 இடத்துல சூரிய பகவான் நீச்சமா இருக்கார் அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலம், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல, சாப்பாட்டு விஷயங்கள்ல கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க. இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 4 இடத்துல போயிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்ல நாள். உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான், அவருடைய மற்றொரு வீடு கன்னி, அதுல சந்திர பகவான் போயின்னு இருக்கார். சுயசாரத்துல போறாருங்கிறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு நல்ல தன வருமானம் வரும். புதியதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. வீடு மனை போன்றவற்றினால் வருமானம், சிலருக்கு கடையை கட்டி வாடகைக்கு விடுவீங்க, சில பேர் உங்க இடத்த குத்தகைக்கு விடுவீங்க, இப்படியெல்லாம் பல்வேறு வகையில உங்களுக்கு வந்து வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா 6 இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால சேவைத்துறையை சேர்ந்தவர்கள், சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லா முன்னேற்றம் கொடுக்கும். அதே நேரத்தில் சிலருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உடம்புல இருக்கும், ஒரு உடல்நலத்தை பார்த்துக்கணும். யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணலாம், மிகச்சிறப்பாக வேலை வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு 10 இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியில் இருக்க ஒரு நல்ல ஒரு நேரம், அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், அரசு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. ரொம்ப நாளும் எனக்கு சொந்த வீடு அமையலைங்கிறவங்க இன்னைக்கு முயற்சி பண்ணலாம், சொந்த வீடு அமையும். இன்றைய தினம் பல பேர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கடகராசிக்காரர்கள் அதிகமாக இன்றைக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாளில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சியெல்லாம் இரட்டை முயற்சியாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கும். பல விஷயங்கள் இரட்டை முயற்சியாக இருக்கும். ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் 2 செய்யக்கூடிய எண்ணம், ஒரு பிசினஸ் பண்ணுறவங்க கூடுதலாக இன்னொரு பிசினஸ் பண்ணக்கூடிய எண்ணம், சிலருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிற யோகம் என்று இரட்டை இரட்டையாக அமைப்பு. ஒரு பஸ்ஸுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் சீட் கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்களேன். இரட்டை இரட்டையாக இன்றைக்கி விஷயம், எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி. 4 இடத்துல சூரிய பகவான் நீச்சமாக இருக்காருங்கிற போது அடுக்கு மாடி குடியிருப்பில் வீடு வாங்குபவர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுக்கு மாடி குடியிருப்பில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், எந்த வீடு வாங்க போறீங்களோ அதனுடைய டாக்குமெண்ட்ஸ், லீகல் ஒப்பீனியன் சரியாக வாங்காமல் இப்போ இறக்க வேண்டாம். சில பேருக்கு வீட்டு மாடி பகுதிகளில் சில ரிப்பேர் ஒர்க்கை மேற்கொள்ள வேண்டியிருக்கும்.
கடகராசிக்காரங்களுக்கு காதல் கைகூடும். அஞ்சாம் இடத்துல சுக்கரனும் புதனும் ரொம்ப அருமை. மூன்றுக்குரிய புதன் ஐந்தில் மிக அருமை. நல்ல ஒரு காதல் விஷயம் கைகூடும், திருமண விஷயம் கைகூடும். அற்புதமான நாள். பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான நாள். புத்தாடை வாங்குவது, குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இருப்பதனே கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான நாளாக இருக்கு. இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து, வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இது நல்ல யோகமான நாள். நீங்கள் இழந்த பொருள், இழந்த பணம் ஒன்று இன்றைக்கு மீண்டும் கிடைக்கும், அப்படிப்பட்ட யோகம். இன்னொரு புறம் ராசிக்கு அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்தில் நீச்சமாக இருக்க இன்னைக்கு நிறைய பேருக்கு பயணங்கள் அமையும். அந்த பயணத்தில் கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்கும். கூடுதல் பாதுகாப்பை உங்கள் பயணங்களில் மேற்கொள்ளணும், அது முக்கியம். உங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும் பயணங்களில். சந்திர பகவான் நல்ல தனலாபத்தை கொடுப்பார். குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கும். புதுசாக ஒரு கார் வாங்குற யோகம் இப்ப பெருகி வருது. ஒரு அழகான வீடு வாங்கக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் வாங்கக்கூடிய யோகம், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம்னு சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த நாள். யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் இன்றைக்கு ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தை இன்னைக்கு தேடுவீங்க. ஏற்கனவே பார்த்துருக்கிற வருமானம் போக எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தை இன்னைக்கு தேடுவீங்க, கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து டிரைவிங் விரும்பி கத்துக்கிறதும், ஒரு புதிதாக கார் வாங்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டிரைவிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இன்னைக்கு வருமானம் பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஆறு, வண்ணம் வெள்ளை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் தான் தெய்வம். அந்த புதன் பகவான் இப்ப அற்புதமான அனுகூலத்தை உங்களுக்கு தரப்போறார். புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இன்னைக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கூடவே உங்களுடைய தன பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான். ஆகவே இந்த நாளில் அற்புதமாக பயணங்கள் அமையும், மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்கள். இந்த பயணங்களினால உங்களுடைய உறவுகள் வளரும், உங்களுடைய வருமானம் பெருகும், மனமகிழ்ச்சி பெருகும். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின் ஆண்டாள் சொன்ன மாதிரி எல்லோரோடும் கூடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இது இருக்கும். நல்ல தன வருமானம், மன மகிழ்ச்சின்னு கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. ராசியில சந்திர பகவான் போறதுனால ஒரு பரபரப்பு இருக்கும். சிலருக்கு சின்னதா வயிற்று பிரச்சனைகளோ உடல்நல பிரச்சனைகளோ சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும், பயப்பட வேண்டியதில்லை. வேலை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்வீங்க சில பேர். அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அவர் லாபத்தில் இருக்கார். பயணங்களினால் லாபங்கள் உண்டு. இருந்தாலும் பயணங்களின் போது கொஞ்சம் பாதுகாப்பாக பயணம் பண்ணணும். ஒரு பைக்கை வேகமாக இன்னைக்கு ஓட்டின்னு போகிறது, இரவு நேரத்து பயணங்கள், இதெல்லாம் நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது, வண்ணம் பவள வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான தினம். லாபாதிபதி சூரியன் ராசியில் இருக்கார். நல்ல லாபம், தகப்பனாரால் லாபம். ராசியில் ஒரு கிரகம் நீச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்காரையும் கவலைப்பட வேண்டாம். பலருக்கு அரசு வேலை கிடைக்கிற யோகம் இப்போ உண்டு. துலா ராசிக்காரர்களுக்கு பலருக்கு அரசு வேலை கிடைக்கிற யோகம் உண்டு. இதனால நண்பர்களோடு பல பேர் மகிழ்ச்சியாக செலவழிப்பீங்க. சில மனத்தாங்கல்கள் இருக்கும், அது வேற. ஆனால் நண்பர்களோடு ரொம்ப சந்தோஷமாக இந்த நாளை செலவழிப்பீங்க. ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வேலை சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறணும் அப்படின்னா இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடணும். முடிந்தால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யுங்க. வேலை சம்பந்தமான உங்களுடைய விருப்பம் ஒன்று நிறைவேற போகிறது. உங்க பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கு. வசீகரான் பாடலாம், அவ்வளவு அருமையான வசீகரம் இருக்கு. இரண்டாம் இடத்துல சுக்கரனும் புதனும் நல்ல தனப்பிராப்தியை கடவுள் கொடுக்கிறார். காசு பணம் துட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார். நல்ல ட்ரெஸ் வாங்கி தர உங்க பேரண்ட்ஸ் அழகாக இப்ப ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அந்த யோகம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது.
நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு இன்னைக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க. புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம், புதிய கருவிகள், உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியான தினம். படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் அதீத வெற்றி பெறும். துளாராசிக்காரர்களுடைய பிஸ்னஸ்ல பெரிய வளர்ச்சின்னு இன்னைக்கு தெரியறது. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் மூணு வண்ணம் தேன் வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறக்கூடிய அதி அற்புதமான நாள். ஏழுக்குரிய சுக்கிரன் ராசியில லாபாதிபதி, புதன் ராசியில புத்தாடைகள் வாங்கக்கூடிய யோகம், நல்ல ஸ்வீட்ஸ் விரும்பி சாப்பிட்ற யோகம். இந்த நாளில் கணவன் மனைவி கடையில் ஒரு அந்யோன்யம், தொலைதூரத்து பயணங்கள், உறவுகள், நண்பர்களை சந்திப்பது, பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வது, இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தினமாக இருக்கு. வியாபாரிகளுக்கு பெரிய அளவுக்கு லாபம் வரும்னு இருக்கு. இன்னைக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஏழு வண்ணம் மல்டி கலர் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடு. இப்போ முருகனை வழிபடணும். அதுவும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது, சுவாமிமலை முருகனை வழிபடுவது, திருத்தணி முருகனை வழிபடுவது, பழனி முருகனை வழிபடுவது என்று முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப்படும். சில பேருக்கு ஆபீஸ்ல இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கும், சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அப்படிப்பட்ட யோகம்லாம் இன்னைக்கு இருக்கு. மன மகிழ்ச்சியா நீங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எல்லா காரியமும் நன்மையாக நடக்கும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம் வெள்ளை வண்ணம். மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிகச்சிறப்பாக அமையும். நீங்க ஒரு விஷயத்தை நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்லபடியாக கூடி வரும். ஏழாம் இடத்துக்குரிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் இன்னைக்கு கைகூடுறது, சிலருக்கு நீண்ட தொலைவு பயணங்கள் கைகூடுறது. எப்படியோ பயணம் அமையக்கூடிய யோகம் பல இருக்குது. இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை நீங்க காணலாம். அப்பாவுடைய உடல் நலத்தில் மட்டும் மகர ராசிக்காரர்கள் அதீத கவனம் செலுத்தார். ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருப்பதும் பத்தாம் இடத்திலே சூரியன் இருப்பதும் அப்பாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி சுட்டி காட்டிகிட்டே இருக்கு. அதுவும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கே அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துடணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்கள் யார்ட்டையும் வச்சுக்கப்படாது. ஃபினான்ஷியல் நெருக்கடி இருக்க சார், நான் என்ன பண்றது, அதெல்லாம் சால்வ் ஆகிடும். இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. வியாபாரத்துல எதிர்பார்க்கிற நல்ல வளர்ச்சி இருக்கும். பலருக்கு தோள்பட்டை வலிகள் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் மூணு வண்ணம் மஞ்சள் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார், அஸ்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. ஹெல்த்தை பார்க்கணும். சில குடும்பங்கள்ல இன்னைக்கு கருத்து மாறுபாடு வரும். ஏன்னா ஏழுக்குரிய சூரியன் நீச்சம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்ந்துருக்காரு, கருத்து மாறுபாடு வரும். ஃபேமிலி லைஃப்ல அப்படியே தன்மையாக இன்னைக்கு நடந்துக்கணும், கோபப்படக்கூடாது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மிகுந்த வெற்றியை தரும். நல்ல பயணம் கூடி வரும். பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். உங்க யோகாதிபதி சுக்கிரன், தர்மாதிபதி சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். நல்ல ஒரு பண வரவு, நல்ல புத்தாடைகள் வாங்குற யோகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாம் உண்டு. கோபம் மட்டும் இன்னைக்கு தவிர்த்தால் இந்த நாள் அற்புதமான நாள். யோகாதிபதியோடு சேர்ந்த புதன் உங்களுக்கு பிசினஸ்ல பெரிய வெற்றியை கொடுக்க போறேன்.
படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு யோகமான நாளாக இந்த நாளை நீங்கள் கருதலாம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், மரகத பச்சை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு 7 இடத்தில் சந்திர பகவான் நிற்க, 5 இடம், 7 இடம், 9 இடம், இதெல்லாம் கிரகங்கள் இருக்கு. ரொம்ப விசேஷம் இதெல்லாம். 1, 5, 9 கிரகங்கள் இருப்பதே விசேஷம்தான். இப்ப 5 இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போறது ஒரு விஷயம். நல்ல மகிழ்ச்சி, பாராட்டு கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். இப்போ கல்யாண விஷயம் நல்லபடியா கைகூடி வரும். 7 புதன் 9 இடத்துல சுக்கரனோடு சேர்ந்திருக்கார். பலருக்கு காதல் திருமணங்கள் மலரும், மகிழ்ச்சியான வெளியூர் பயணங்கள் அமையும். எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் குடிவரக்கூடிய நல்லதொரு நாளாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம், பாக்கு வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எங்களுடைய ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படிங்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியினை தொடர்பு கொள்ளலாம். வாஸ்து ஆலோசனை, நியூமராலஜி அட்வைஸ், சுப முகூர்த்தம் குறிக்கிறது, திருமண பொருத்தம் பார்த்தல், வாஸ்து பார்க்கறது, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் நேர்லேயோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் நீங்கள் பெற முடியும். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆயின்றிருக்கு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.